பொதுவாக கணவனால் மனைவிக்கு பேர் என்று சொல்லுவார்கள். ஆனால் கௌசல்யாவால் அவருடைய கணவர் மாதவனுக்கு பெயர் என்பதை கர்வத்துடன் சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். பாராட்டுற அந்த பண்ணாட ஒருவேளை காசு கொடுத்து கூட்டிட்டு வந்திருப்பாளோ? பணம் வாங்கி கொண்டு இவரை பாராட்டுகிறேன் என்று யாரும் தப்பா நினைக்காதீர்கள். இல்ல, அவகாதல் எப்படி விழுந்துச்சு? உண்மையை சொல்கிறேன், கர்நாடக சங்கீதம் புத்துயிர் பெற்று விட்டது, புது பொலிவு அடைந்து விட்டது. அதனால் கௌசல்யாவின் கணவருக்கும் அவருடைய மாமியாருக்கும் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயோ, என்னடா சொல்ல போற? என்ன, இந்த இசைக்குயிலை தயவு செய்து கூண்டில் வைத்து ஊட்டாதீர்கள். பாடும் வானம் பாடியை சுதந்திரமாக பறக்க விடுங்கள். குடும்பமான அப்படியே பறந்து போறதுக்கு கௌசல்யா மாதவனின் குரல் உலகெங்கும் ஒலிக்க வேண்டும். அவரது இசையை உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களும் பருக வேண்டும். இதுதான் கர்நாடக சங்கீதத்திற்கும் கௌசல்யா மாதவனுக்கும் நாம் செய்யும் நன்றி கடன். கௌசல்யா, எல்லாம் புகழும் என் மாமியாருக்கே. அவங்கள திட்டி திட்டிதான் என் சாரீரமே சரீரமானது. சாரி சாரி, என்னோட சரீரமே சாரீரமானது. நன்றி நன்றி. கார் பின்னாடியே ஓட விட்டாங்க. ஆனா நம்ம கார் முன்னாடி வந்துட்டா காரை காணோம். வந்துடுச்சு வந்துடுச்சு. வாங்க மேடம், வாங்க 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 வாங்க. நல்ல கலக்கலா பாண்டிங்க மேடம். அம்மா அம்மா, என்னடா இங்கதான் இருக்க? எங்கம்மா போயிட்டு வர? ஐயோ, பக்கத்து தெருவுல ஒரு கிழவி செத்து போச்சுடா, போய் ஐயோ அம்மான்னு ஒப்பாரி வச்சுட்டு வரேன். பாத்தீங்களா, நான் கச்சேரிக்கு போயிட்டு பாடிட்டு வரேன், உங்க அம்மா எழு வீட்டுக்கு போயிட்டு ஒப்பாரி வச்சுட்டு வராங்க. ரெண்டுமே பாட்டு தானடி. என்ன, நான் செத்தவங்களுக்கு பாடிட்டு வரேன், நீ பாடி பத்தவங்களை சாகடிக்கிற. சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ். அம்மா நீ போய் ஆரத்தி எடுத்துமா போ. ஆரத்தியா? அது எதுக்குடா? என்னம்மா இப்படி கேட்ட? ஊரே கை தட்டுச்சு, விஐபி எல்லாம் அப்படி புகழ்ந்து தள்ளிட்டாங்க. கௌசல்யாக்கு ஒரே திருஷ்டிமா. ஆமா அப்படியா? என்ன அப்படியா? நீ தான் நான் கூப்பிட்டும் வரலையே. ஏன் வரல? போய் ஆரத்தி எடுத்துருவாமா, போமா. அது ஒண்ணுதான்டா இவளுக்கு குறைச்சல், ஏற்கனவே மாலையும் கழுத்துமா வந்தப்ப எடுத்தது போதும். ஆரத்தி எடுத்துமா? ஆரத்தி என்னங்க, உங்க அம்மாவே ஒரு திருஷ்டி பூசணிக்கா, அவங்கள போய் ஆர்த்தி எடுக்க சொல்றீங்க? வாங்க உள்ள போலாம். டிரைவர் பார்க் பண்ணுங்க வண்டிய. ஸ்டாப் பாஸ் மேடம்க்கு நான் ஆர்த்தி எடுக்கிறேன் பாஸ். யாரே பீனி காயத்ரி மேடமா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விஷயம் மேடம் சொல்லுங்க சொல்லுங்க. என்னது, ஏன் ப்ரோக்ராம் நீங்க லைவ் டெலிகாஸ்ட் பாத்தீங்களா? ஐயோ தேங்க் யூ மேடம், தேங்க் யூ சோ மச். ஓகே மேடம். சொல்லுங்க சொல்லுங்க. என்னது, ஏன் ப்ரோக்ராம்ல நீங்க வீட்டை வாசிக்கணுமா? வாசிங்க மேடம், வாசிங்க, நல்லா வாசிங்க. என்னோட பர்சனல் செக்ரட்டரி விட்டு உங்களுக்கு நான் டேட் என்னன்னு சொல்ல சொல்றேன். முதல்ல என்ன திருஷ்டி சுத்த விடுங்க மேடம் ப்ளீஸ். என்ன ஏன் மேடம் ஆர்த்தி எடுக்கமா அரக்க பறக்க நடக்கறீங்க? நீ எதுக்கு நான் போன் பேசும்போது அங்க எங்க வந்து ஆர்த்தி எடுக்கற? ஓகே மேடம் சாரி, நீங்க போன் பேசுங்க. வேணா வேணா, நீ முதல்ல ஆர்த்தி எடு. ஓகே மேடம். எடு எடு. ஊரெல்லாம் பாட்டுதான் உள்ளத்தை நீட்டுற.
ஏம்பா சடிச்சிட்டு போறாங்க? பொட்டு வைக்கிற உரிமை புருஷனுக்கு மட்டும்தான் இருக்கு, புறம்போக்குகள இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. இதுதான் அர்த்தமா? கொட்டுங்க. இந்த கொட்டு இல்லப்பா, தட்டுல இருக்க ஆர்த்தியை கொட்டுங்க. என்ன கொட்டிருச்சு? இப்ப நீங்க போலாம் பாஸ். படையப்பா ரஜினி மாதிரியே போறாரு. எப்படிலாம் அர்த்தம் கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்க. பொறுத்தாரு பூமி ஆழ்வார். போனா குடு குடு பேசு பேசு பேசு. ஹலோ அனுராதா கிருஷ்ணன் மேடமா? சொல்லுங்க மேடம். ஆ கச்சேரி பாத்தீங்களா? நல்லா இருந்ததா? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அனுராதா கிருஷ்ணன் மேடம் பாடகி. ஆ எழுது, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அமெரிக்கால பாடணுமா? ஐயோ கண்டிப்பா பாடலாம் மேடம், கண்டிப்பா பாடலாம். ஆ என் செக்ரட்டரி கிட்ட கேட்டு உங்களுக்கு டேட் எல்லாம் சொல்றேன், சரியா? ஆஹா தேங்க் யூ மேடம். ஐயோ சமத்து, ஒரு கச்சேரியில உலக சுத்தறவளுக்கு வசந்துட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அமிஜிக்கரை கூட தாண்டாதவன் அமெரிக்கா போய் கச்சேரி நடத்த போறாளா? எல்லாம் நேரம் நேரம். என்னடா கூஜா பயல, ஆரத்தில எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? நல்லா எடுத்தனா. பொம்பளை தோத்தா போ. எங்க போற? தாஜ்மஹால் ஆடு மேய்க்கதாடா போவேன். ஹலோ யாரு? கடுப்புல இருக்க இவ வேற போன் பண்ணி வெறுப்பேத்துறாளா? என்ன போறாத காலம். ஹலோ யாரு? நான் தாண்டி பண்டோ, மாமி பேசுறேன். வெறும் மாமி இல்ல சொல்லாத, ஓசி மாமின்னு சொல்லு. என்ன விஷயம்? நான் டிவில என் மருமக கச்சேரி பாத்தியா? ஆமாடி, என்ன ஒரு சாரீரோ சங்கீதம், இப்படி ஒரு குரல கேட்டதே இல்ல. அதான் கேட்டுட்டேல்ல. அப்புறம் என்ன பண்ணோ? உன் மாட்டு முட்டானதான் உனக்கு பேரு பணம் புகழ் எல்லாமே கிடைக்க போறது. ஏ ஏ ஏய், நீ மட்டும் இப்ப என் கையில கிடைச்ச உன் மண்டு அப்படியே பொழந்துருவேன். வேடி போன. ஓ எனக்கு போன் பண்ணி அவளை பாராட்டுறாளுங்க. கௌசல்யா கௌசல்யா, அடியே கௌசல்யா, ஏய் எங்கடி இருக்க? ஏய் கௌசல்யா, கௌசல் எதுக்கு இப்ப கத்துறீங்க? ஏண்டி உன்னை பாராட்டுற பண்ணாடங்களை ஓ போனுக்கு பண்ண சொல்லடி. ஏ போனுக்கு எதுக்கு நீ பண்றாங்க? ஐயோ நான் போன் பேசி பேசி டயர்ட் ஆயிட்டேன். உங்க நம்பர் நான் தான் கொடுத்தேன். எதுக்குடி? நீங்க தான என்னோட எடுப்பு. ஏய் எடுப்பு எடுப்புன்னு சொல்லி இடுப்பு அப்படியே ஓடிச்சிரேன். அம்மா எதுக்குமா அவ கூட சண்டை போடுறீங்க? அவளை கச்சேரி முடிச்சுட்டு டயர்டா வந்திருக்கா? வந்தவளை உட்கார வச்சு ஒரு கப் காஃபி குடுக்காம வாயாடுறீங்க. டேய் காஃபி போட்டு நான் குடுக்கணுமா இவளுக்கு? விட்டு அப்படியே காலை விட்டு சொல்லுவ போல இருக்கே. நமக்கு என்ன தப்பு இருக்கு? சும்மா தான இருக்கீங்க. என்ன சொல்ல? சும்மா தான இருக்கீங்கன்னு சொன்னாரு. நீ வாய் மூடுறா. மாதவா பெத்த தாய பார்த்தட இப்படி சொன்னே? தாய பார்த்த தான் சொன்னாரு. பின்ன ரோட்ல போற நாயை பார்த்தா சொன்னாரு. சரி பெஞ்சிரு ஜாக்கிரதை. போதும்டா மாதவா போதும். இதுக்கு மேல நீங்க பேசிட்டு இருக்கிறதுனால கேட்டுட்டு பொறுத்துட்டு இருக்க முடியாது. அதனால வீட்டை விட்டு போ போறீங்களா? நான் எதுக்கு வீட்டை விட்டு போனோம் பாரு. அம்மா அம்மா எங்க போறீங்க? அம்மா என்னமா அம்மா இப்போ கோசல? அம்மா 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 என்ன பண்றீங்க? அம்மா அம்மா கதவு தரங்க. அம்மா என்ன கோசலியா? அம்மா கதவு மூடுங்க. கதவு சாத்திட்டாங்கனா உலகத்தை விட்டே போ போறாங்கன்னு அர்த்தம்ங்க. அது சரியா? என்ன கோசலியா? அப்படினா எங்க அம்மா தூக்கு மாட்டி சாக போறங்களா? அதுக்குள்ள வாய்ப்பே இல்லங்க. உங்க அம்மா வேட தாங்கற அளவுக்கு நம்ம வீட்ல கயிறு எதுவும் கிடையாது. என்ன கோசலியா? உள்ள கத்தி கத்தி ஏதாவது இருக்கா? இல்லையே. மூட்டை பூச்சி மருந்து? ஐயோ எங்க அத்தை தலையே தலை முள்ளையே மூட்டை பூச்சில இருக்கே. அப்புறம் எப்படி அவங்க சாவாங்க? நானே எங்க அம்மா ஏதாவது பண்ணிக்க போறாங்கன்னு பயந்துட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி சாக போறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ். அம்மா 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 கதவு தரங்கம்மா, தரங்க கதவு. என்ன சிதறலியே? தரக்கிடதும் 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 தரக்கிடத
கடந்தம் தாம் 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 கடந்த கதறி கடந்தம் தாம் அம்மா என்னம்மா இது பார்த்தா தெரியல பாடகி அவதாரம் அப்படின்னா நானும் ஒன்ன மாதிரியே சச்ச என்ன ஒன்ன மாதிரியே ஒன்ன விட கர்நாடக சங்கீதத்துல பெரிய ஆளாகி காட்டுறேன் என்ன கர்நாடக சங்கீதத்தை நீங்க பாட போறீங்களா காய்கறியா கத்தி கத்தி விக்கிறதுக்கு பாட்டுமா பாட்டு ஆண்டவனோட அருள் இருந்தாதான் பாட்டே வரும் முயற்சி பண்ணா பாட்டு எல்லாருக்கும் வரும்டி என்னமா எதுக்குமா இந்த தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் உங்களுக்கு மாதவா இந்த நாளை நீ நல்லா குறிச்சு வச்சோ பாடலாமா என்னால சமைக்கிறது எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன் ஏனா படிப்ப விட இப்ப இதுக்கு தான வேல்யூ ஜாஸ்தி என்னடி சொல்ற அம்மாடி பண்டோ இப்ப முக்கால்வாசி சேனல் சேனல் குழந்தைகளுக்கு பாட்டு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி நடத்தி வீடு காரு தங்கம்னு கொடுக்கறா படிச்சு சம்பாதிச்சு கொடுக்கறத விட ஆடி பாடி பரிசு வாங்கிட்டு போகட்டுமே உனக்கு ஓசி மாமின்னு கரெக்டா தாண்டி பேர் வச்சிருக்காங்க இது என்ன நான் படிச்சு வாங்கின பட்டமா இந்த கௌரவ பட்டத்தை நீ தானே கொடுத்த சரிடி பதெல்லாம் விடுறி உன் பொண்ணு யார்கிட்ட பாட்டு கத்துக்கறா ஒரு பெரிய ஆள்டி த்ரோட் ஸ்பெஷலிஸ்ட் அவர்கிட்ட பாட்டு கத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சேனல்ல பிரைஸ் எல்லாம் வாங்குவாங்க அப்படியா ஐயோ ஐயோ ஆண்டி குரலுக்கு ஏத்த மாதிரி பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுப்பாரு அந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சவரு ஐயோ ஓசி மாமி என்ன எனக்காக உனக்காக எனக்காக அந்த பாட்டுவாதியார பாட்டுவாதியார செட் பண்ணி கொடுப்பியா அடி பாவி இந்த வயசுல போய் பாட்டுவாதியார செட் பண்ணி கொடுக்க சொல்றியே இது நியாயமா ஏய் சொந்தக்காரங்க உன் புள்ள உன் மாட்டு பண்ணி வாழ என்ன நினைப்பா ஐயோ மூஞ்சி முகரை பறிச்சி நானு பாட்டு கத்து கொடுக்கறதுக்காக வாத்தியார செட் பண்ணி கொடுன்னு சொன்னேன் ஓஹோ பாட்டு கத்து கொடுக்கணுமா யாருக்கு எனக்கு தாண்டி நடக்கறத பத்தி பேசு பாட்டுன்னா என்ன பஜ்ஜி இருக்கியா இத பார் நீ கொடுத்த சக்கரை வேணா வாங்கிக்கோ ஆனா பாட்டு வாத்தியார் மேல ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏண்டி ஒன்ன ரெக்கமெண்ட் பண்ணனா அப்புறம் அவர் என் பொண்ணுக்கு பாட்டு கத்து கொடுக்க மாட்டார் வந்துட்டா பாட்டு கத்துக்கிறாளா பாட்டு இந்த வயசுல என்ன வேண்டிருக்கு பாட்டு நான் ஓசி சக்கர ஏன் இந்த வயசுல பாட்டு கத்து கூடாது அவளுக்கெல்லாம் பாத்ரூம்ல பாடுறது கூட லாய்க்கு இல்லடா நீ மட்டும் பாம்பே ரெக்கார்டிங் ஸ்டுடியோல போய் பாடு அப்படியே கொலம்பஸ் யார சொன்னே ஒன்னத்தான் டேய் அத சொல்ல இந்த வயசுல பாட்டு கத்துக்க கூடாதுன்னு யார சொன்னே ஜென்மம் எடுத்தவ
தாதா ஒரு நிமிஷம் வா. என்ன நீ ஓசி வாங்கறதுக்கு ஜென்ம எடுத்திருக்க? ஆமா, என்னத்துக்கு அந்த ஓசி மாமி உங்களை திட்டிட்டு போகுது? அது வந்து நான் பாட்டு கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த மாமி கிட்ட, அவ பொண்ணு பாட்டு கத்துக்கறால அந்த வாத்தியார் கிட்ட என்ன ரெக்கமெண்ட் பண்ண சொன்னேன்டா, அது தப்பாடா? அதுக்கு போய் அந்த கிழவி என்ன திட்டுறா? அதுக்கா திட்டுச்சு? ஆக்சுவலா திட்டு இருக்க கூடாது, கொலையே பண்ணிருக்கணும். பின்ன என்ன, அஞ்சு வயசுல கத்துக்க வேண்டிய சங்கீதத்தை 50 வயசுல கத்துக்க போறோம்னு இங்கிதமே நம்ம பேசுற? டேய், எனக்கு 50 வயசுல உனக்கு யாருடா சொன்னா? எனக்கு 25 முடிஞ்சு இப்பதான் 26 ஸ்டார்ட் ஆகுது. எது? அப்ப அப்ப உன் புள்ளைக்கு? அவன் பிறந்து 32 வருஷம் ஆச்சுடா. எது? பொம்பளைங்க வயசை குறைச்சு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா புள்ளையோட வயசு கம்மியான அம்மாவை ஃபர்ஸ்ட் டைமா உலகத்திலே இப்பதான் பாக்குறேன். ஓய், இப்ப அதெல்லாம் விடுறா. டே டே டே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுடா. என்ன? நான் உடனடியா பாட்டு கத்துக்கணும். ஒரு பாட்டு வாத்தியார ரெடி பண்ணு. அவசர அவசரமா பாட்டு கத்துக்கிட்டு அப்படி என்ன பண்ண போறீங்க? மேடை ஏறி கச்சேரி பண்ண போறேன்டா. கச்சேரி பண்ணி கோடி கோடியா பணம் சம்பாதிக்க போறீங்களா? இல்லடா, என் மருமக மூஞ்சிலையும் போறாளே அந்த ஓசி மாமி, அவ மூஞ்சிலையும் கரிய பூச போறேன். கரிய பூசறதா இருந்தா இப்பவே எடுத்து போய் பூசிட்டு வந்துடலாம்ல, அதுக்கு எதுக்கு கச்சேரி பண்ணணும்னு கேக்குறேன். புரியாம பேசுறியடா. நானும் பெரிய கர்நாடக பாடகின் பேர் வாங்கிதான்டா இவங்க மூஞ்சில கரிய பூசுவேன். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. டேய் 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 டேய், ப்ளீஸ்டா வயல நீ அப்படி எல்லாம் சொல்லாதடா. எப்படியாவது எங்கயாவது எனக்காக நீ ஒரு பாட்டு வாத்தியார புடிச்சுடா. அது புடிச்சிட்டு வா வா. அவர் எவ்வளவு பணம் கேட்டாலும் குடுக்கறேன்டா. ஆமாண்டா, எத்தனை லட்சம் செலவானாலும் கவலை இல்லடா. நான் கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டு நான் மேடை ஏறி கச்சேரி பண்ணணும். அத பார்த்து என் மக, என் மருமக, தோ அந்த ஓசி மாமி எல்லாரும் வயர் எரிஞ்சு சாகணும். எவனாவது ஒரு சீப்பான பாட்டு வாத்தியரை கூட்டினு வந்து விட்டுட்டு வெயிட்டாக ஒரு அமௌண்ட் கறந்துட வேண்டியதுதான். பாசு கிட்ட வராத சம்பளத்தை அம்மா கிட்ட வாங்கிட வேண்டியதுதான். என்னடா யோசிக்கிற? இல்ல, எனக்கு தெரிஞ்ச பாட்டு வாத்தியார் ஒருத்தர் இருக்காரு, ஆனா அட்வான்ஸ் 5000 ரூபாய் கேப்பற. 5000 ரூபாய்? என்னடா 5000 ரூபாய், நான் 10000 ரூபாய் தரேன்டா, ரெடி கூட்டிட்டு வா. 5000 கேட்டதுக்கு 10000 தரேன்னு சொல்லிட்டேன். 10000 கேட்டிருந்தா 20000 கொடுக்கறேன்னு சொல்லிருக்கோம். சொற்பாலே அடிப்பேன். கேட்டுட்டீங்களா? இப்ப போய் கூட்டி வர. போய் கூட்டிட்டு வா. ஐயோ, பாட்டு வாத்தியார் வரப்போறாரு, நான் பாட்டு கத்துக்க போறேன், நான் கச்சேரி வைக்க போறேன், இந்த ஊர்வலகமே என் பாட்டை கேட்டு பாராட்ட போறாங்க. எங்க பரம்பரையே கேட்டுக்கு வெளியில நின்னு வாங்கி தின்ன பரம்பரை சார், வீட்டுக்குள்ள எல்லாம் வந்தது கிடையாது சார். யோ, நீ கோவில் வாசல் நின்னு அம்மம்மா தம்பி என்று நம்பி இவன் உன்னை வளர்த்தான், தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான். அந்த மாதிரி பிச்சை எடுத்தது மறந்துடணும். சரிகம பத நிச பாட்டு அப்படின்னு பாட்டு கத்து கொடுக்குற ஒரு பாட்டு வாத்தியர் இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும் சார், நான் உள்ள வந்து ஏதாவது சொதப்பிட்டா என்ன உதைப்பாங்க? அப்ப வாங்க உள்ள போறேன். இதுதான் சான்ஸ். அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ண கூடாது, புரியுதா? ஒழுங்கா நடிக்கணும். இப்போ உன்னோட கேரக்டர் ஜோசியர் சார். ஜோசியர் இல்ல, பாட்டு வாத்தியார். அதான் நீ கரெக்டா இருக்கேன்னு செக் பண்ண. நானு அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. என் கொலிக்கு போல இருக்கு, நான் பாத்துட்டு வந்துடுறேன். போட்டேன்னு வாயா. நீ பாட்டு கத்து கொடுத்து நான் பாட்டு கத்துக்கணுங்கிற நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கே, நான் பாட்டுக்கு பட்டுன்னு பாய்சன் எடுத்து குடிச்சிட்டு பொட்டுன்னு போய்கிட்டே இருப்பேன். இவர் தான் பாட்டு வாத்தியார். பாட்டு வாத்தியாரா? இவர் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. பாத்துருக்கலாம், இந்த பெருமாள் கோவில் பக்கத்துல. பக்கத்துல 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 பாட்டு பாடி பிச்சை பிஞ்சு குழந்தைங்களுக்கு பாட்டு கிளாஸ் எடுக்கிறாரு, அதனால இவர் பாட்டு வாத்தியார்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, இவங்க தான். அம்மா என்ன அறிவு கிட்ட முட்டோம். ஏன்டா அவங்க காலில் ஓடுற?
ஏய் கொலம்பஸ் பாட்டு வாதியாரே என்ன இப்படி திட்டுற? எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாஸ். அடிக்கடி நாங்க அப்படி தான் பேசிப்போம் பாஸ். ஏய் அது என்ன ஜோக் இருக்கு அவ்வளவு சிரிக்கிற? இல்லங்க, ஸ்டூடண்ட் நான் நல்ல டீனேஜா இருக்கணும். உங்க அம்மா ஓல்டேஜா இருக்கதால வாத்தியாரே கன்ஃபியூஸ் ஆகி காலில் விழுந்துட்டாரு. ஏய் ஏய் புதாரு, கொஞ்சம் ரேடியோ வரி பண்ணலையா? என் குரு வந்திருக்காரு, நான் குருதட்சணை. என்ன இது குருதட்சணடா? இது குருதட்சணை இல்ல, வெறும் தட்சணை. வெறும் எத்தனை பாக்க பணம் மட்டும்தான் இருக்கு. வேற என்ன கொடுப்பாங்க? பணம், காசு, பணம், துட்டு, மணி, மணி. அடிக்கடி பால் கறக்குற துட்டு, மணி, மணி. ஆமா, நீ தேவையா உனக்கு இதெல்லாம்? கோவில் எங்க பாஸ் தான் தெய்வம். ஆரம்பியா உட்காருங்க.